ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல என்னென்ன அட்மின் ரோல்ஸ் இருக்குது அட்மின் ரோல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்க போகலாம் ஸோ ஃபஸ்ட் ரோல் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் அட்மின் குளோபல் அட்மின் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம் ஆக்சஸ் இருக்குது ஓ த்ரீ சிக்ஸ் ஃபைவ்ல கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படின்னா உங்களுக்கு குளோபல் அட்மின் தான் இருக்குது சப்போஸ் ஒரு எப்படி ஒரு பிஎம்க்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா யாருக்குமே இருக்கும் அவருக்குள்ளே என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் பிஎம்க்கு என்ன பண்ணும் ப்ரைம் மினிஸ்டருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் அதே மாதிரி தான் குளோபல் அட்மின்னு எல்லா ஆப் ஆஃபீஸு ஆப்ஸ்ன்னு உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆஃபீஸ் டேலண்ட்டுக்கு மேனேஜ் பண்ணுவார் டொமைனை மேனேஜ் பண்ணுவார் டொமைனை ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது டொமைனில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓ த்ரீ சிக்ஸ் டிஎன்எஸ் இருக்கா மேனேஜ் பண்ணுறது சர்வீஸ் கருத்து செக் பண்ணுறது டிக்கெட்டை மேன்டர் பண்ணுறது லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவார் அது இல்லாத எக்ஸ்ட்ஸ் ஜட்மீனில் என்னென்ன பண்ண முடியுமோ அதுவும் ஒரு பர்மிஷன் வருது ஷேர் பேண்ட் அட்மின் டிம்ஸ் அட்மின்னு இந்த எல்லாம் அப்படின்னா எல்லா ஆக்சஸும் அவருக்கு அட்மின் ஆக்சஸும் குளோபல் அட்மின் இருக்குது குளோபல் அட்மின்னோட குளோபல் அட்மின் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ரெண்டு வச்சுருப்பாங்க சப்போஸ் ஒரு குளோபல் அட்மின்னா லாக்இன் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா இன்னொரு குளோபல் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குளோபல் அட்மின் எப்பவுமே உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ரெஸ்டிக் பண்ணியிருப்பாங்க மினிமம் ரெண்டு பேர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் த்ரீ சிக் ஆனதில் குளோபல் அட்மின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு குளோபல் அட்மின் இருக்கலாம் அதுக்கு மேலே போச்சிங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரிஸ்க் ஆகும் ஏன்னா எந்த எந்த அட்மின் எந்த குளோபல் அட்மின் யார் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ண உங்களுக்கு ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் குளோபல் அட்மின் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிங்க மினிமம் ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு பேருக்கு வரை நீங்கள் என்ன பண்ணலாம் குளோபல் அட்மின் ஆக்சஸ் கொடுக்கலாம் ஸோ குளோபல் அட்மின் என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்ற அட்மினுக்கு என்ன பண்ணுவார் ஒரு நார்மல் யூஸர் அட்மின் ஆக்கலாம் மற்ற அட்மினுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் பர்மிஷன் ரிமூவ் பண்ணலாம் மற்ற அட்மினுக்கு பாஸ்வேர்ட் ரிசெப் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் குளோபல் அட்மின் பண்ணலாம் மற்றவங்க யாரும் பண்ண முடியாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவார் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து மற்ற யூசரில் க்ரியேட் பண்ணுவார் யூசர்ஸ் ஆட் பண்ணுறது குரூப்ஸ் ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது லைசன்ஸ் அசைன் பண்ணுறது யூசரோட ப்ராப்பர்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அவரோட ஜாப் டைட்டிலு அட்ரஸ் டீட்டெயில்ஸு அதெல்லாம் அவர் என்ன பண்ணால் யூஸர் ப்ராப்பர்டிஸ் ஃபுல்லாக அவர் சேஞ்ச் பண்ணான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் பாலிசி அவர் செட் பண்ணலாம் சர் சர்வீஸ் ஸ்கெஸ்ட்டும் என்ன பண்ணா ரைஸ் பண்ணலாம் டிக்கெட் ஓ த்ரீ சிக்ஸ் ஃபைவ்ல ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ்ல டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபீஸ் ரீசர்ஸ் போய் சர்வீஸ் ஹெல்த் ஒரு மானிட்டர் பண்ணலாம் டீம்ஸு ஷேர் பாயிண்ட் சர்வீஸில் என்ன சர்வீஸு ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா ஒரு மானிட்டர் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா யூசர்ஸை டெலீட் பண்ணுவார் ரிஜிஸ்டர் பண்ணுவார் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி கொடுப்பார் மற்ற யூசருக்கு என்ன பண்ணலாம்னா இவர் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அட்மின்க்கு கேர் பண்ண முடியாது அட்மின் யூஸருக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற அட்மின் குளோபல் அட்மின் தான் என்ன பண்ண முடியும் அட்மினோட யூசர் பாஸ்வேர்டை ரீசட் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து யூசரோட செசனை வந்து இவர் என்ன பண்ணா உங்களுக்கு டெர்மினேட் பண்ணலாம் சப்போஸ் என்ன பண்ணுவார் யூசர் வந்து ரிசைமெண்ட்டு போய்ட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணும் அவருக்கு அவருடைய செஷன் எல்லாமே க்ளோஸ் பண்ணும் டெர்மினேட் பண்ணும் சைன் அவுட் ஃபோர்ஸ் பண்ணும் லைசன்ஸ் ரிமூவ் பண்ணும் டீலாக கிளீனப் பண்ணணும் இந்தியாவில் என்ன பண்ணுவார் பண்ணலாம் இது வந்து யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் அட்மின்னு பார்த்திங்க அப்படின்னா டாப் லெவல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் டாப் லெவல் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த ஆக்சஸ் கொடுப்பாங்க யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் யார் கொடுப்பாங்கன்னா ஹெல்ப் டெஸ்கில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுப்பாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா லைசன்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுல இவங்க தான் பார்த்துப்பாங்க இவங்க என்ன பண்ணா அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இங்கே சர்வீஸ் கிஸ்ட்டு இவங்க ரைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் மானிட்டர் பண்ணலாம் இந்த அக்சஸ் இருக்குது உங்களுக்கு சார் பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மெயினில் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ரீமில் கொடுப்பாங்க ஏன்னால் பில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸில் அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி லைசன்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது சப்போஸ் ஒரு மாதத்தில் நாற்பது பேர் இருக்கவன் ஓகே நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பத்து பேர் ரிசைமெண்ட் போகிறாங்க அப்படின்னா லைசன்ஸ் ரிலீஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னா பில்லிங் அட்மின் பண்ணுவார் ஸோ ஏன்னா பில்லிங் அட்மினிஸ்டர் யாராக இருப்பாங்கன்னா நம்ம அட் அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ரீமில் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை பில்லிங் ஃபுல்லாக அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட்டில் ரைஸ் பண்ணுறது ஓ த்ரீ சிக்ஸ் ஃபைவ்ல டிக்கெட் ரைஸ் பண்ணுறது சர்வீஸ் ஹெல்த் மானிட்டர் பண்ணுறது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்க்கலாம் ஷே இதுவும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஐடி ஹெல்ப் பேஸ்கேன் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் கொடுக்கலாம் ரோல் கொடுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்வேர்ட்லேயே மேக்ஸ் ரீசெட் பண்ணுறது எங்களோட மெயின் ஒர்க்காக இருக்கும் இந்த ரோலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஈடிஎஸ் சப்போர்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கு சப்போர்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா மேக்ஸ் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க யூஸரோடய ரெக்வஸ்ட்டெல்லாம் பார்க்குறது அதே மாதிரி அவங்க யூஸருக்காக டிக்கெட் ரைஸ் பண்ணுறது யூஸரோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க சரி இதில் பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மூணு ரோலையும் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஎல கொடுக்கலாம் அதில் யூசஸ் கொடுக்கலாம் பில்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் ஸ்டீம்லேயே கொடுக்கலாம் யார் கிரெடிட் கார்டில் யார் மேனேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து டாப் லெவல் டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்கலாம் இது வரைக்கும் பார்த்தது என்ன பண்ணிங்க அப்படின்னா மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸ் இப்போ எப்போ கே அடிஷ்னல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்ஸு அண்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளைன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த கம்ப்ளைன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓ த்ரீ சிக்ஸ் ஃபிஃப்ட் அநாட்டில் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் பாலிசியில் இவர் தான் என்ன பண்ணுவார் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுவார் டேட்டா செக்யூரிட்டிக்கு இவர் தான் ரெஸ்பான்சிபிள் அது மாதிரி லீகலு லீகல் கெஸத்தை இவர் தான் பார்ப்பார் லீகல் கெஸை அப்படின்னு டேட்டா ப்ரீச்சஸ் டேட்டா லீக்ஸ் இது மாதிரி இஷ்யூ வரப்போ லீகலாக என்ன பண்ணுவார் இவர் தான் அது பார்ப்பார் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பண்ணணும்னா டேட்டா செக்யூரிட்டி இவர் தான் பார்ப்பார் டிஎல்பி டேட்டா லாஸ்ப்ரன்ஷன் பாலிசியில் க்ரியேட் பண்ணுவார் கம்பெனியோட கான்ஃ கான்ஃபிடன்ஸ் இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகு இவர் தான் என்ன பண்ணுவாங்க பாலிசினில் செட் பண்ணுவார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இ டிஸ்கவரி கேசஸ் சப்போஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இ டிஸ்கவரில் போய்ட்டு என்ன பண்ணுங்க யார் யார் எல்லா யூஸும் அந்த ஓ த்ரீ சிக்ஸ் இருக்குது எல்லா யூஸராகிட்ட மெயில் பாக்ஸே இருந்தனால ஆக்சஸ் பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகேங்க அவர் யூஸரை என்ன பண்ணியிருக்காரு எங்கள் சப்போஸ் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு டேட்டா செக்யூரிட்டி இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அந்த டைமில் இவர் என்ன பண்ணுவார் இ டிஸ்கவரி ரன் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுற ஒர்க் இதில் கம்ப்ளைண்ட்ஸ் தான் டேட்டா செக்யூரிட்டிக்கும் இல்லை அதே மாதிரி செக்யூரிட்டி பாலிசியும் இவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் லீகல் இஷ்யூ இவர் தான் பார்த்துப்பாரு ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேர்பைட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ சேர்பைட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மற்ற சேர்பைண்ட் அட்மினுக்கு ஆக்சஸ் கொடுக்குறது பாயிண்ட் ஷட்டை க்ரியேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது ஷேர் பேண்ட் கலெக்ஷனை க்ரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஷேர் பேண்டை ஸ்டோரேஜ் இருக்கும் இண்டிவிஜுவல் சைட்டுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும் ஷேர் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணோம் கம்ப்ளீட்டாக ஒரு டோட்டல் ஸ்டோரேஜ் இருக்குது இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது சைட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனு எல்லாமே என்ன பண்ணுவார்னால் சேர்பைண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்ப்பார் அது மட்டும் இல்லாத இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மைக்ஷோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் குரூப்ஸு க்ரியேட் பண்ணலாம் டெலீட் பண்ணலாம் அந்த ஆக்சஸ் இவருக்கு இருக்குது ஸோ ஒன்றரை பார்த்திங்க அப்படின்னா யூசரோட ஒன்றரை ஆக்சஸ் யாருக்குமே இருக்காது பை டிஃபால்ட்டு அந்த மாதிரி தான் அந்த யூசருக்கு தான் இருக்கும் ஸோ அப்படி வேணும்னா அப்படின்னா குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷேர்பண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ண அப்படின்னா அவங்களுக்கு அவங்க யூசரோட ஒன்றரை ஆக்சஸ் இவங்க எடுத்துக்கலாம் மீன்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசரோட ஒன்றையை ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த பெர்மிஷன் உங்களுக்கு அசைன் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணால் யூசரோட ஒன்றை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும் ஸோ சேர்பேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா சேர்ப்பேண்ட் தான் சைட்டு சைட் கலெக்ஷனு ஸ்டோரேஜ் லிமிட்டு இதெல்லாமே பார்ப்பார் மெயினாக அதுக்கப்புறம் எக்ஸேஞ்ச் ஸோ எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தான் மெயில் பாக்ஸு ரிசிப்பியன்ஸு மெயில் பாக்ஸுன்னா யூசர் மெயில் பாக்ஸஸ் ஷேடு மெயில் பாக்ஸஸ் டிஎல் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸு இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவார் அது இல்லாத என்ன பண்ணுறதுனா மீல் ஃப்ளோ கன்ஃபிகர் பண்ணுறது ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் பாலிசி கன்ஃபிகர் பண்ணுறது ஓகேங்களா ஒயிட் லிஸ்ட் பண்ணுறது பிளாக் லிஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணுவார் ஓகேங்களா சப்போஸ் ஸ்பேம் மெயிலெல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ப்ளாக் பண்ணுறது அது ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறேன் மீல் ஃப்ளோ ரூல்ஸு ட்ரான்ஸ்போர்ட் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இவர் தான் பார்த்துப்பாரு எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ராக தான் பார்த்துப்பாரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்க இது செம் கனெக்ட் ரிஸ்க் கனெக்டர் மெயின் ஃப்ளோ ஸோ இதெல்லாமே இவர் பார்ப்பார் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவோம் எக்ஸ்சேஞ்ச் மெயின் பாக்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அவர் இவர் தான் பார்த்துப்பார் ஆர்க்கு என்ன பண்ணுறது டிசைல் பண்ணுறது மெயில் பாக்ஸ் சைஸ் வந்து என்ன பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது இதெல்லாமே இவர் பார்ப்பார் அதே மாதிரி குரூப் டெலிகேஷனு சென்டேஸ் பர்மிஷனு ஏன்னா ஃபுல் கண்ட்ரோலு இதெல்லாம் என்ன பண்ணாமல் உங்களுக்கு இந்த பண்ண இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ் பண்ணுவார் மெயில் பாக்ஸு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறது இது அது கூட என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எக்ஸைஸ் அட்மினிஸ்ட்ர பார்க்குறேன் ஸோ அடுத்தது வந்து டைனாமிக்ஸ் ஃபிசிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கு பதிலாக நம்ம என்ன டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு எடுத்துக்கலாம் ஸோ டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா அவரோட ரோல் என்ன அப்படின்னா டீம்ஸ் சர்வீஸை ஹெல்த்தில் மான்ட்ர பண்ணுறது அது இல்லாத யூஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸ்லேயே இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ண ஷூட் பண்ணுறது டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் லைக் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணலான்னா டீம்ஸில் பார்த்து உங்களுக்கு ஆடியோ கான்ஃபெரன்சிங் எனபிள் பண்ணலாம் அதேமாதிரி டீம்ஸில் நீங்கள் டைனிங் காலிங் பண்ணலாம் இப்படி ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் என்ன பண்ணீங்க டயட் பாடு இருக்குங்க ஃபோன் நம்பர் டைப் பண்ணி நீங்கள் கால் பண்ணுறீங்க அதேமாதிரி டீம்ஸில் என்ன பண்ணலாம் உங்களுக்கு டயட் பாடு எனபிள் பண்ணிட்டு அதுவே அவர் என்ன பண்ணலாம் காலிங்கும் பண்ணலாம் ஃபோன் நம்பரும் காலிங் பண்ண டை டைலிங் காலிங்ஸும் பண்ணலாம் இது வந்து அவங்க இந்த ஃபியூச்சரை எனபிள் பண்ணுறது டிசைல் பண்ணுறது மாதிரி ஓகேங்களா பார்த்திங்க அப்படின்னா மீட்டிங் பாலிசியில் செட் பண்ணுறது இது எல்லாமே டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்ப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் பிரிட்ஜு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபுல் சிஸ்டம் லைசன்ஸு செக் பண்ண பார்க்குறது இதெல்லாமே என்ன பண்ணுவார் அப்படின்னா டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பார்ப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸருக்கு வந்து ஃபோன் நம்பர் அசைன் பண்ணலாம் ஓகேங்களா அதுவும் என்ன பண்ணலாம் டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்ப்பார் மைக்ரேஷன் ஆக்டிவிட்டி இதை ஃபுல்லாக பார்ப்பார் ஓகேண்ணா